எவ்வளோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எம் இந்து ரவிக்குமார். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். எல்லோரும் வந்து இப்போ மில்லட்ஸோட நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. அதனால் அதில் ஒரு தோசை அப்புறம் ஒரு இட்லி அதுதான் செய்ய போகிறேன். ரெண்டும் ஒரே மாவு தான். நான் இன்றைக்கி வந்து தேனை வச்சு தான் செய்ய போகுது. நேற்றே வந்து அதோடய ப்ராசஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அந்த வீடியோ உங்களுக்கு முதல் காட்டுறேன். அதுக்கப்புறம் செஞ்சதும் காட்டுறேன். ஏன்னா எல்லாம் முடிச்சுட்டு தான் இப்போ வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஏன்னா அது ஒரு லாங் ப்ராசஸ் தான். இன்னொன்று வந்து இதே நான் வந்து தெனல் செய்கிறேன், நீங்கள் வந்து வேறு ஏது மில்லட்ஸிலும் இது வந்து செய்யலாம். இதுண்ட கூட கொஞ்சம் ஹெல்த்தியான ஒரு நல்ல ஒரு தேங்காயெல்லாம் அரைக்காத்த ஒரு சட்னியும் வந்து வச்சிருக்கிறேன். ஸோ ரெண்டும் வந்து சூப்பரான காம்பினேஷன். அது சட்னி மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இறச்சி கறியெல்லாம் இருக்குல்ல, நான்வெஜ் சாப்பிட்டா அவங்கள அதில் கூட சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். அதை வந்து நான் நேற்றுள்ள ப்ராசஸ்ன்னு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேனையை சோக் பண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி கப்பில் ஒரு கப் எடுத்துருக்கிறேன். இது நம்மளோட இஷ்டத்துக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இது வந்து நமக்கு எந்த க்ரோசரி ஷாப்பில் போனாலும் குக்கிங்னு சொல்லி தனியாக பேக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது வந்து வாங்கிடுங்க. அதான் போய் நல்லா க்ளீனாக இருக்கும். இந்த குருவிக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு தனியாக கொஞ்சம் லூஸில் இருக்கும், அது ரொம்ப அழுக்காகவும் நிறைய அதில் இந்த எக்ஸ்ட்ரா தோலெல்லாம் இருக்கும். அதே அளவுக்கு சகு எடுத்திருக்கிறேன். உளுந்தும் அதே அளவுக்கு எடுத்திருக்கிறேன். இது வந்து நீங்கள் முழுசாக உள்ளது போட்டால் கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபியாக வரும். இன்னும் வந்து இந்த மாதிரி சகு உங்களுக்கு போட வேண்டாம்னு சொன்னீங்கன்னா இதே மாதிரி மில்லட்ஸோட அவல் கிடைக்கும். இல்லைன்னா ஒயிட் கலர் அவல் இருக்குல்ல, அது கூடயும் நீங்கள் வந்து கொஞ்சம் கூட ஒன்றரை கப் அளவுக்கு சோக் பண்ணிவிட்டு இதுண்ட கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் அது மட்டும் செப்பரேட்டாக சோக் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம நல்லா ரெண்டு மூணு தர வாஷ் பண்ணிவிட்டு சோக் பண்ணோம். நார்மலாக அரிசி உளுந்தெல்லாம் போட்டு ஊற வைக்கும் எல்லாம் இட்லிக்கெல்லாம். அதைக்காலும் இந்த மில்லட்ஸ் வகைகள் வந்து கொஞ்சம் நமக்கு டைம் பிடிக்கும் ஊறுறதுக்கு. அதனால் நான் இப்போ வந்து ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலே விட போகிறேன். நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துடலாம். ஸோ இது வந்து இப்போ நல்லா சோக் ஆகிடுச்சு. நான் வந்து காலையிலே வச்சது தான். ஸோ 8 ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு. இந்த சகு எல்லாம் சேர்த்துருக்குல்ல, அதனால தான் இந்த மாதிரி பால் மாதிரி இருக்குது நம்ம கலந்து விடும்போது. ஸோ நல்லா சாஃப்டாக நம்ம அரைச்செடுத்துடலாம். மேக்ஸிமம் இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கணும், பேலன்ஸை நம்ம வீசிடலாம். ஸோ மாவு வந்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக நம்ம அரைச்செடுத்துடணும். ஸோ லாஸ்ட்டு பேட்சில் வந்து நான் உப்பு போட்டு அரைச்சிருக்கிறேன். இவ்வளோ தான் தண்ணியும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சோக் பண்ணும்போது கரெக்டாக தண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நல்லா நான் வந்து கையிலே ஒரு 5 நிமிஷம் பீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து இப்போ கவர் பண்ணி வச்சுக்கிறேன். நார்மலாக நம்ம இட்லிக்கு தோசைக்கெல்லாம் மாவு பொங்கி வருவில்ல, அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ஸோ நான் இப்போ வந்து நைட்டில் தான் செஞ்சு வைக்கிறேன், நாளை காலையில் எடுத்து பார்க்குறேன். மாவு பாருங்கள் ரொம்ப நல்லா இதுவரைக்கும் பொங்கி இருந்துச்சு. அப்புறம் உடனே மிக்ஸ் பண்ணி வீடியோவில் எடுக்க முடியாததுனால நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். பாருங்கள் மறுபடியும் அது கீழே இறங்கிடுச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு இட்லி இல்லைனா தோசை செய்யலாம். ஒருவேளை நம்மளோட மாவு வந்து ரொம்ப அப்படியே நொர நொறையாக வருவேல அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதில் கொஞ்சம் ஆட்டா மாவு இருக்குல்ல அது மிக்ஸ் பண்ணி சேர்த்துடுங்க. இல்லாமல் அரிசி மாவு ரவா மாவு அதெல்லாம் போட தேவையில்லை. நல்லா லைட்டாக இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப தண்ணி மாதிரியும் அரைக்கக்கூடாது. மாவு வந்து நம்ம இப்படி எடுக்கும்போது ரொம்ப வாட்டரி மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் இட்லி நல்லா சாஃப்டாக வருது. தோசைக்கு பரவாயில்ல. ஸோ இட்லி பாத்திரத்தில் வந்து நான் ஈஸியாக எடுக்கிறதுக்கு ஒரு கிளிங் ரேப் போட்டு வச்சுருக்கிறேன். அப்புறம் ஆயிலும் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறேன். இட்லி நல்லா வெந்துடுச்சு. இது வந்து கொஞ்சம் எல்லோ கலரில் தான் இருக்கு. ஸோ இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கவர் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நான் எடுக்கிறேன்.
ஸோ சட்னி அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கூடவே கருவேப்பிலை எடுத்திருக்கிறேன். அப்புறம் எங்ககிட்ட வந்து புதினையில் கொஞ்சமாக தான் இருந்துச்சு, அதனால் ஒரு ஃப்ளேவருக்கு வேண்டி கொஞ்சமாக போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். மல்லி இலையை எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து எப்படி மல்லி இலை ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லி நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்ததில் அதுதான் எடுக்க போகிறேன். இது இன்னும் நான் வந்து ஒரு பிடி போட போகிறேன். ஒரு பெரிய பீஸு இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் கூட பூண்டு, சின்ன வெங்காயம். இந்த ஒரு சட்னிக்கு வந்து நான் தேங்காய் சேர்க்கலை, கடுகு போடுறேன். ஸோ கடுகு வந்து முழுசாக நல்லா வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உளுந்தம் பருப்பு, இது கொஞ்சம் சோக்கணும். பொட்டு கடலை சேர்த்துருக்கிறேன், இது வந்து நான் கொஞ்சம் கூடவே சேர்க்குறேன். சட்னி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவை அந்த அளவுக்கு இது சேர்த்தா போதும். இது வந்து இந்த எண்ணெயிலே கொஞ்சம் சூடாகணும். இப்போ வந்து பூண்டு, இஞ்சி, வெங்காயம், உரப்புக்கு தேவையான அளவுக்குள்ளே பச்சை மிளகு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து எல்லா இலைகளும் நம்ம சேர்த்துடல. மல்லி இலை வந்து நான் கொஞ்சம் கூடவே சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி வெறும் புதினையில் கூட செய்யலாம், இல்லை கறிவேப்பிலை அந்த மாதிரி ஒரு இலையில் கூட செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் புளியும் உப்பும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். கொஞ்சமாக நான் வந்து ஓமம் கூட சேர்க்க போகிறேன். இது வந்து நம்ம முதல்ல எண்ணெயில் வதக்கிட்டேன்னா சீக்கிரமாக ப்ரௌன் கலர் ஆகிடும். இந்த சூடிலே நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அரைக்கும்போது நல்ல வாசமாக இருக்கும். இன்னொன்று வந்து இது ரொம்ப நல்லது நம்மளுக்கு, இந்த மாதிரி பருப்பெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது இல்லாட்டினா டைஜஷனும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாசம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இது கொஞ்சம் ஆறிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். ஸோ இட்லியோட டெக்ஸ்டரும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா பஞ்சு மாதிரி தான் இருக்கும். நார்மலாக நம்ம ஒயிட் கலர் இட்லி சாப்பிடுமே, அரிசி உளுந்தெல்லாம் போட்டுட்டு அந்த மாதிரி தான் இருக்கும், நல்லா சாஃப்டாக. சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாவில் வந்து நம்ம தோசையும் செஞ்சிடலாம், நார்மலாக செய்கிற மாதிரி தோசையும் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக. நார்மலாக நம்ம எப்படி தோசை செய்யும் அதே மாதிரி உங்களுக்கு வரும், டேஸ்ட்டிலும் டிஃப்ரென்ஸ் ஒன்றுமே இருக்காது. ரெடி பாருங்க. ஸோ முதல்ல தோசை வந்து நான் சன் எடுத்துகிட்டு போயிடுச்சு, அதனால நான் இட்லியே எடுத்துருக்கிறேன். நார்மலாக உள்ள இட்லி மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸே தெரியாது. ஸோ சட்னியும் நல்லா சூப்பராக தான் இருக்குது. இதில் வந்து ஓமெல்லாம் போட்டிருக்கிறது உங்களுக்கு அவ்வளோ அந்த வாசமெல்லாம் இருக்காது. கரெக்டாக நீங்கள் வந்து புளி உப்பெல்லாம் சேர்த்து அரைக்கல அப்போ தெரியாது. இன்னொன்று வந்து நீங்கள் வேணும்னா குவான்டிட்டி கொஞ்சம் கூட கிடைக்கிறதுக்கு தேங்காயும் பச்சைக்கு தான் சேர்த்து அரைச்சிக்கலாம், வதக்க எல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. நீங்கள் வந்து டயட் பண்ணுறவங்களும் சரி, இல்லாட்டின்னா டயபெட்டிக் உள்ள ஆளுங்களுக்கெல்லாம் வந்து நிறைய சாப்பிட முடியாதுல்ல. அப்போ வந்து இதில் 2 இட்லி கொஞ்சம் சட்னி, அது நமக்கு சட்னியில் என்ன கறி வேணுங்களும் வச்சு சாப்பிட்டுட்டு தண்ணியெல்லாம் குடிக்கும்போது அது ஸ்லோவாக டைஜஸ்டும் ஆகும், நமக்கு பசிக்காது. ஆக்சுவலி இது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் டயட் பண்ணுறவங்க மட்டும் இல்லாமல் நார்மலாக நம்ம டெய்லி
இந்த மாதிரியெல்லாம் மில்லட்ஸ் எல்லாம் எடுத்துட்டிங்கனாலே அது உங்களுக்கு காமன் ஆகிடும். ஸ்பெஷலாக அதோட டேஸ்ட் எல்லாம் வித்தியாசமாக தெரியாது. பிள்ளைக்கும் சின்னதாக இருக்கும்போதுமே கொடுத்து பழக்கினாலே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு தான். ச முன்னெல்லாம் ஆள்காரெலாம் வந்து இதெல்லாம் தான் சாப்பிட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்துச்சு. அதே மாதிரி நம்மளும் இப்போ ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் இப்போ ரொம்ப எக்ஸ்பென்சிவ் எல்லாம் கிடையாது. நீங்கள் பார்க்கும்போது சின்ன பேக்கெட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நிறைய குவான்டிட்டி கிடைக்கும். அதனால் இடையில இடையில நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்களும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா எப்போதுமே சொல்கிற மாதிரி தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் முத தடவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. பாய் பாய்.